வணக்கம். இப்ப நடந்துகிட்டு இருக்க டிஎன்டெட் எக்ஸாம் தேர்வுக்கு தலைவர்களை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து ஒன் ரெண்டு கொஸ்டின்ஸ் அதிகமா கேக்குறாங்க. அதுல முக்கியமான தலைவர்கள் பாரதியார், காமராஜர், பாரதிதாசன் இவங்களை பத்தி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில தந்தை பெரியாரை பத்தியும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தந்தை பெரியாரை பத்தின சில குறிப்புகள் உங்ககிட்ட இப்ப நான் சொல்றேன், சரிங்களா? தந்தை பெரியார் அப்படின்னாலே நமக்கு வந்து தந்தை பெரியார் யாருமே ஈஸியா சொல்ல மாட்டாங்க, ஷார்ட்கட்ல சொல்லிடுவாங்க, ஈவேரா அப்படின்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? அது ஈவேரனா என்னது, ஈரோடு, அவரோட சொந்த ஊர் வந்து ஈரோடு, ஈரோடு வெங்கடப்பர மகன் ராமசாமியில தான் ஈவேரா பெரியார்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் அவர் எங்க பிறந்தாரு, அவரோட இயற்பெயரே வந்து ராமசாமி தான். அவர் பிறந்த வருஷம் 1879, சரிங்களா? தந்தை பெரியார் அவரோட இயற்பெயர் வந்து ராமசாமி. எந்த வருஷம் பிறந்தாரு, 1879 வருஷம் 9வது மாசம் 16ஆம் தேதி. ஆல்ரெடி வந்து நான் எம்ஜிஆர் பத்தின சொன்னேன், 17, 17 வந்து எம்ஜிஆருக்கு ஷார்ட்கட்ல இருக்கும். அதே மாதிரிதான் தந்தை பெரியார் எந்த வருஷம் பிறந்தாரு, 79, சரிங்களா? 7, 8, 9 அந்த மூணு நம்பர் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருக்கும், 8, 7, 9 வந்திருக்கும். இதை மறக்காம நம்ம வச்சுக்கலாம். பெற்றோர் வந்து வேங்கடப்பர் சின்னத்தாய், அவங்களோட சொந்த ஊர் வந்து ஈரோடு. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நிலைமையில நம்ம அதிகமா வந்து பெண்கள் எந்த இடத்துல முன்னுக்கு வராம எல்லா இடத்துலயும் முன்னுக்கு வந்திருக்காங்க, சரிங்களா? ஒரு அளவு எந்த துறையை பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பெரியார் தான். ஏன்னா அந்த ஐயா என்ன பண்ணாங்கன்றா, பெண்களுக்காக அதிகமா போராடி இருக்காங்க. சில இன்னொரு விஷயம் என்னன்னா, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அதிகமா போராடி இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு போராடினால அவர் வைக்கம் வீரன்ற பேரே வந்துச்சு. அந்த வைக்கம் வீரன்ற பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா, கேரளால ஒரு இடம் இருக்கு வைக்கம். அந்த ஊர்ல தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அங்க இருக்க கோவில் சுற்றுலா நடக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த கண்டிஷனை வந்து எதிர்த்து போராடி அதுல வெற்றியும் பெற்றாரு. அதனாலதான் அவருக்கு வந்து தந்தை பெரியார்ன்ற, தந்தை பெரியாருக்கு வைக்கம் வீரன்ற பட்டமே கொடுத்தாங்க, சரிங்களா? பாருங்க, கேரளாவில் உள்ள வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்றுத்தெருவு நடப்பதற்கான தடையை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றாரு. அதனாலதான் அவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டாரு. சோ, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அதிகமா பாடுபட்டவர் நம்மளோட பெரியார் தான், சரிங்களா? இப்ப சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு. காமராஜருக்கு ஏகப்பட்ட, அதாவது ஏழைகளின் பங்காளன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டங்கள் கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி ஈவேரா பெரியாருக்கும் சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கு. வெண்தாடி வேந்தர் அவருடைய முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரியும், சரிங்களா? முகத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் தாடி இருக்கும், அதை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இவர் ஈவேரா பெரியார் தான் அப்படின்ட்டு. அதனாலயே அவருக்கு ஃபர்ஸ்ட் பேர் வந்து வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. அடுத்து வைக்கம் வீரர், எதனால வைக்கம் வீரர் பட்டம் வந்துச்சு, ஆல்ரெடி முன்னாடி இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் போராடினாரு. ஈரோட்டு சிங்கம், அவர் ஈரோட்டுல பிறந்தனால ஈரோட்டு சிங்கம் சொல்றாங்க. தெற்கு ஆசியாவோட சாக்ரட்டிஸ் தான் நம்மளோட தந்தை பெரியார். பாருங்க, வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம், தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ். இன்னொரு விஷயம், தந்தை பெரியார் வந்து ரெண்டு விஷயத்த தன்னோட இரு கண்களா போதிக்கிறார். என்னண்டா, ஃபர்ஸ்ட் சுயமரியாதை, இன்னொன்னு மரியாதை. யாருக்காகவும் எக்காந்த கொண்டும் தன்னோட சுயமரியாதை விட்டு கொடுக்கவே மாட்டாராம். அதே சமயம் எந்த இடத்துலயும் மரியாதையோட நடந்துக்குருவாராம். அதனாலயே அவரை வந்து தன்னோட இரண்டு கண்களா சுயமரியாதை மரியாதை வச்சுக்கிட்டாரு. தந்தை பெரிய இரண்டு கண்கள், சுயமரியாதை மற்றும் மரியாதை, சரிங்களா? அதனாலயே அவர் இயக்கமும் ஆரம்பிச்சாரு. அந்த இயக்கத்துக்கு பேரே சுயமரியாதை இயக்கம் தான். அது 1925 ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? அவரு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து போராடி ஜெயிச்சிருக்காரு. அதுல ரொம்ப எதிர்த்தவை என்ன அப்படின்னா, குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்திருக்காரு, குழந்தை திருமணம், மனக்குழந்தை வரதட்சணை வாங்குறது அதை எதிர்த்திருக்கிறாரு, இந்தி திணிப்பு அதையும் எதிர்த்திருக்கிறாரு, சரிங்களா? அதான் அவர் எதிர்த்த என்னன்னு பாருங்க, நிறைய இருக்கு. அதுல முக்கியமானதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இந்தி திணிப்புக்காக எதிர்த்திருக்காங்க, குலக்கல்வி திட்டம், அதாவது ஜாதி மத வேதம் இல்லாம இருக்கிறதான் தந்தை பெரியார், காமராஜர் இவங்க எல்லாமே கொண்டு வந்தது. அதனாலதான் குலக்கல்வி திட்டத்தையும் எதிர்த்திருக்காங்க. குழந்தை திருமணம், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 5 வயசு 10 வயசுலயே கூட, 10, 7 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களாம். அந்த குழந்தை திருமணத்தை தலை வச்சிருக்காங்க. மனக்குடை, வரதட்சணை வாங்கின கல்யாணமே பணக்குறான்னு சொல்லுவாங்களாம், அந்த மனக்குடையை எடுத்திருக்காங்க, சரிங்களா? அடுத்து நடுவணரசு இவருடைய எல்லா விஷயத்தையும் பாராட்டி இவருக்கு ஒரு ஸ்டாம்ப், அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா, 1978. பெரும்பாலும் பெரியாரை பத்தின சொன்னா 7, 8, 9க்குள்ளதான் எல்லாமே நடந்திருக்கும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7, 8, 9 சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சது 1925. அடுத்து அவர் பிறந்தது 1879. அதே மாதிரியே அஞ்சல் தலை ஆரம்பிச்ச வருஷமும் 1978. இந்த மூணு நம்பர் தான் தந்தை பெரியாருக்கு திரும்ப திரும்ப வரும். அதனால அதுக்கப்புறம் அவரை தமிழ்நாட்டில் ரூசோன்னு அழைக்கப்பட்டாங்க. 1978 நடுவரசு அஞ்சல் தலை வெளியிட்டது, தமிழ்நாட்டில் ரூசோ என அழைக்கப்பட்டார். அவரே நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா, 7, 8, 9 திரும்ப திரும்ப வரும், அது தந்தை பெரியாருக்கு தான் அந்த நம்பர் வரும், சரிங்களா? அடுத்து இவர் யுனெஸ்கோ விருதும் வாங்கியிருக்காங்க. சமூக சீர்த்து செல்வம் எல்லாத்தையும் ஐக்கிய நாடுகள் சபை 1970 வழங்குச்சு. அவர் நடத்துற பத்திரிகைகள் வந்து
திராவிடம், ரிவோல்ட், குடியரசு, விடுதலை, உண்மை, இந்த மாதிரி பத்திரிகைகளை அவர் நடத்திருக்கிறாரு. சரிங்களா, பாருங்க யுனெஸ்கோ விருதும் வாங்கியிருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா சமீபத்தில் நடந்த எக்ஸாம் கூட பெரியார பத்தின கேள்விகள் கேட்டிருந்தாங்க, அதுல யுனெஸ்கோ விருதை பத்தியும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, சமூக சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் சபை வந்து 1970 வழங்குச்சு. எந்த விருது? யுனெஸ்கோ விருதை வழங்கிருச்சு. அவருடைய பத்திரிகைகள் பாருங்க, திராவிடம், ரிவோல்ட், குடியரசு, விடுதலை, உண்மை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், பெண்களுக்காக அதிகமா பெரியார் வந்து போராடி இருக்கிறாரு. இப்ப வந்து பெண்கள் வந்து எப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அந்த காலத்துல அதிகமா சொன்னாங்க. அடுப்பதும் பெண்ணுக்கு படிப்பதற்குலாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் முடக்கி வெளில கொண்டு வந்தது தந்தை பெரியார் தான். சரிங்களா, அவர் வந்து பெண்கள் வந்து மனிதனா நடமாடணும் அப்படின்னா முதல்ல அவங்க அந்த அடுப்பங்களை விட்டு வெளியே வரணும், அப்படி வந்தா மட்டும்தான் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு சொன்னவரே பெரியார் தான். பாருங்க, பெண்கள் மனித பிறவிகளாக நடமாட வேண்டும் என்றால் முதலில் அடுப்பங்கரையை விட்டு அவங்க வெளியேற வேண்டும் என்று முதலில் கூறியவர் தந்தை பெரியார். இன்னவரையும் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பெண்ணை ஒரு மாதிரி ஆணை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதாவது ஆண் மகனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க, பெண் குழந்தைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைப்பாங்க. ஏன்னா ஆண் குழந்தை வந்து அவங்களுக்கு எல்லாமே பார்ப்பாங்க வைப்பாங்கன்ட்டு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா பெண்ணுக்கான உரிமைகளையும் அதிகமா வாங்கி தந்தவர் தந்தை பெரியார் தான். ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என்று சிந்தித்தவர் பெரியார் தான். சரிங்களா, பெண்கள் வந்து கல்வி கத்துக்கிட்டா மட்டும்தான் சமூக மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னவரும் தந்தை பெரியார் தான். பெண்களோட உரிமை பெற்று புது உலக படைக்கணும்னு விரும்பினவரும் தந்தை பெரியார் தான். பாருங்க, ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என சிந்தித்தவர் நம்முடைய பெரியார். பெண்கள் கல்வி கற்றால் மட்டுமே சமூக மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறியவரும் தந்தை பெரியார் தான். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவரும் தந்தை பெரியார் தான். அதனாலதான் பெண்கள் வந்து தன்னை சமூகத்தோட கண்கள் என்று சொல்றாரு. சரிங்களா, பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்று கூறியவர். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னும் வள்ளுவர் வாய்மை நன்கு உணர்ந்தவர். சமூக முரண்களை எதிர்த்தவர். மூட கருத்துக்களை முற்றிலும் எடுத்தவர். இன்னும் அந்த காலத்துல இந்த காலத்துல ஐதீகம், சம்பிரதாயம், சாங்கியம் ஏகப்பட்டது சொல்லுவாங்க. அந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்களை ஒதுக்குனவரே தந்தை பெரியார் தான். சடங்குகளையும் மூட பழக்கம் களைவதில் உறுதியாக இருந்தார். சரிங்களா, இவரை பத்தின சிந்தனைகள் நிறைய இருக்கு. அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தோட அழைப்பு மணின்னு சொல்லலாம். ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, யாராவது ஆதிக்கம் பண்ணாங்க அதிகாரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வார்னிங் கொடுத்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா, சமூக சீரழிவு கலைஞருக்கு மாமருந்தாவும் இவர் இருந்தாரு. அதனால இவரை வந்து எப்படிதாங்க ஒரு பெரிய மாமருந்துன்னும் அறிஞர்கள்லாம் பாராட்டுவாங்களாம். அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனிதநேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி, சமூக சீரழிவு கலைஞருக்கு மாமருந்து. சரிங்களா, அதுக்கப்புறம் இவரை வந்து பாரதிதாசன் சொல்லிப்பாங்க, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என்று இந்த ஒரு பாடல் மூலமா பெரியாரை பற்றி பெருமையா சொல்லியிருப்பாங்க. நமக்கு பாட புத்தகத்துல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, தெற்காசியாவின் சாக்ரடிஸ் என்று அழைக்கப்படுபவர் யார், அது ஒரு கேள்வி கேட்பாங்க. தந்தை பெரியார் தான். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், இந்த குரலுக்கு ஏற்று இந்த பாடலுக்கு சொந்தமானவர் யாருன்னு கேட்பாங்க. பாடலை படித்தவர் யாருன்னு கேட்பாங்க. அது எப்படி கேட்டா பாரதியார தந்தை பெரியாரை இவ்வாறு போன்றவர் யாருன்னு கேட்பாங்க இந்த பாடல சொல்லி. சரிங்களா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், இந்த வரிகளுக்கு சொந்தமானவர் யாருன்னு கேட்பாங்க தந்தை பெரியார். சரிங்களா, அடுத்து இவருக்கு எந்த வருஷம், தந்தை பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எந்த வருஷம்னு கேட்பாங்க, 1978. சரிங்களா, அடுத்து ஈரோட்டு சிங்கம் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க, வைக்கம் வீரர் என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்பாங்க, வெண்டாடி வேந்தர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா, அடுத்து தந்தை பெரியாரோட சொந்த ஊர் ஈரோடு அது கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இது வந்து அதிகமா கேட்பாங்க. அதிகமா நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் இந்த ஒரு ஒரு இதுல இருக்கு. தொண்டு செய்து பழுத்த படம் தூய தாடி மார்பிலும், இந்த வரிகளுக்கு சொந்தமானவர் யாருன்னு கேட்பாங்க. அடுத்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யாருன்னு கேட்பாங்க. பெரியார் அவர்களுக்கு நடுவரசு அஞ்சல் தலை வழங்கிய ஆண்டு எந்த வருஷம்னு கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா, நன்றி.